பெட்ரோல் டேங்குகளை முழுமையாக நிரப்பிக் கொள்ளுங்கள். தேர்தல் கால சலுகை விரைவில் முடிய போகிறது என ராகுல் காந்தி கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களின் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி வருகின்றனர். இந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை உயரலாம் என்று ஏற்கனவே ராகுல் காந்தி அறிவித்திருந்ததை தொடர்ந்து தற்பொழுது தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களது வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் நிரப்பி வருகிறார்கள். விவரங்களை தரக்கிறார் செய்தியாளர் கண்ணன் ஜீவானந்தம். கண்ணன், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? 5 மாநில தேர்தலை முன்னிட்டு கடந்த 100 நாட்களுக்கு மேல் பெட்ரோல் டீசல் விலையானது உயராமலே இருந்தது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 123 நாட்களாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையானது எந்தவித உயர்வும் இல்லாமல் அப்படியே ஒரே விலையில இருந்தது. இந்நிலையில் இன்றைய தினத்தோடு, அதாவது 5 மாநில தேர்தல்களில் வாக்குப்பதிவானது இன்றைய தினத்தோடு முடிவடைய முடிவடைந்த நிலையில் இன்று முதல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வடையலாம் என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதிக அளவு பெட்ரோல் டீசல் விலைகள் உயரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை குறிப்பிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கருத்து ஒன்றை பதிவு செய்திருந்தார். அதில் மோடி அரசின் தேர்தல் கால சலுகை நிறைவேறிந்து விட்டதாகவும் தங்களது அனைத்து வாகனங்களும் இன்றே போய் பெட்ரோல்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இதனை ஏற்று தமிழக இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ராயப்பேட்டையில் ஒரு பெட்ரோல் பங்கில் போராட்டம் நடத்தி பெட்ரோல் பங்கில் வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி போராட்டம் நடத்தி வருகின்றனர். வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா தலைமையில் 50 மேற்பட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களது இருசக்கர வாகனங்களுக்கு தற்போது பெட்ரோல் நிரப்பி அங்கு பெட்ரோல் நிரப்பி கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த போராட்டத்தின் போது அவர்கள் ராகுல் காந்தி தெரிவித்தது போல் இன்று மாலையே அல்லது இரவோ இன்று பெட்ரோல் விலை உயரலாம், எனவே அனைத்து பொதுமக்களும் தங்களது வாகனங்களுக்கு தங்கள் வாகனங்கள் இன்று இரவுக்குள் பெட்ரோல்களை நிரப்பி கொள்ள வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பியும் தற்போது பெட்ரோல் நிரப்பிக் கொண்டு வருகின்றனர்.